வாட்சிங் வீடியோஸ் வித்தவுட் சப்ஸ்கிரைப் இஸ் இன்ஜுரியஸ் டு யூடியூபர்ஸ். சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்ப்பது யூடியூபர்ஸ்க்கு கேடு விளைவிக்கும். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அடிஷ்னல் பேப்பர். இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாரும் ஹோட்டல்களில் சாப்பிட்ருப்போம். அப்படி ஹோட்டல்களில் சாப்பிடும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இல்லாமல் அந்த ஹோட்டல்களே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் விசித்திரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி வினோதமாக இருக்கிற 5 ஹோட்டல்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு வர புது வியூவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, வெய்மவுத் பீச் ஹோட்டல். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கிற வெய்மவுத்துங்கிற கடற்கரையில் தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானது. நாமெல்லாம் கடற்கரையில் இருக்கிற மணலில் சின்ன சின்ன வீடு கட்டி விளாண்டுருப்போம். அதே மணலை வச்சு கொஞ்சம் பெரிய லெவலில் யோசிச்சு கட்டினது தான் இந்த வெய்மவுத் மணல் ஹோட்டல். உலகத்திலே இருக்கிற மிகச்சிறந்த மணல் ஹோட்டல் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த ஹோட்டலுக்காண்டி மட்டும் 1000 டன் மணலை யூஸ் பண்ணி இந்த ஹோட்டலோட சுவர்களும் கோபுரங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலோட உட்பகுதியில் இருக்கிற படுக்கைகள் கூட பார்த்தீங்கன்னா மணலால் கட்டப்பட்டதான். இந்த ஹோட்டலுக்குள்ளே இருந்தே நீங்கள் கடற்கரையை ரசிக்கிறபடி இந்த ஹோட்டல் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹோட்டலில் 1 இரவு நீங்கள் தங்குறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 10 யூரோ செலவாகுமா? அதை இந்தியன் ரூபீஸ்க்கு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 850 ரூபா ஆகும். என்னடா இவ்வளோ சீப்பாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த ஹோட்டலில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் டாய்லெட் வசதிங்கிற ஒன்று கிடையவே கிடையாதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது அவசரம் அப்படின்னா ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு மரவான இடத்த பார்த்து ஒதுங்கட்டி இருக்கும். நம்பர் 2, பொலிவியா லூனா சலடாவில் இருக்கிற சால்ட் ஹோட்டல். பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் முழுக்க முழுக்க உப்பை கொண்டே வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஹோட்டலில் இருக்கிற தரைத்தளம் கூட பார்த்தீங்கன்னா உப்பால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது உப்பினால் செய்யப்பட்ட 1 மில்லியன் கற்களை பயன்படுத்தி தான் இந்த ஹோட்டல் முழுக்க முழுக்க கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த ஹோட்டலில் உள்ளே இருக்கிற பொருள்களும் அதோட மேற்கூரையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உப்பை கொண்டு தான் வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பொலிவியாவில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனில் கொல்கானிங்கிற ஒரு கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகாக தோற்றமளிக்கிற ஒரு உப்பு நீர் ஏரி இருக்குது. அந்த ஹோட்டலில் இருந்துக்கிட்டு விஷுவலாக அந்த உப்பு நீர் ஏரியை உங்களால் பார்க்க முடியும். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா உலகத்திலே இருக்கிற ரொம்ப பிரபலமான சால்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு $150 செலவாகுமா? அதை இந்தியன் ரூபீஸ் படி பார்த்தீங்கன்னா 11000 ரூபா செலவாகுமா? நம்பர் 3, வால்ட் செயில் ஹார்டன் ஹோட்டல். ஜெர்மனியில் இருக்கிற ஹோட்டல்கள்லேயே ரொம்ப விசித்திரமான ரொம்ப அசாதாரணமான ஹோட்டல் தான் இதை சொல்லி ஆகணும். அதாவது இரவு நேர வெளிப்புற காட்சியில் ரசிச்சுக்கிட்டேமே ஒரு காட்டில் தங்கியிருக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களில் நீங்களும் ஒருத்தர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் உங்களுக்கான தான். ஆனால் அதிலே ஒரு கண்டிஷன், உயர்னாலே பயம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹோட்டல் செட் ஆகாது. ஏன்னா இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மரத்து மேலே தான் அமைஞ்சிருக்கு. இதை மரத்து மேலே தூங்குற ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போர்ட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டில் இருக்கிற ஒரு வளர்ந்த மரத்தை அதோட கிளைகளை அகற்றிட்டு தான் இந்த ஹோட்டலையே வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் போனோம் அப்படின்னா ஒரு கயிறு மூலமாக தான் அந்த மரத்து மேலே ஏறி ஆகணும். அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு கயிறு மூலமாக அந்த மரத்து மேலே ஏறி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு செம்மையான இயற்கை காட்சியை நீங்கள் ரசிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா செம்ம விசுவல் ட்ரீட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹோட்டலில் ஒரு நாள் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு $300 பே பண்ண வேண்டியிருக்கும். அதை இந்தியன் ரூபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 22000 ரூபா செலவாகும். நம்பர் 4, சிலியில் இருக்கிற மேஜிக் மவுண்ட் ஹோட்டல். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சிலியில் படகோனியில் இருக்கிற ஹுயிலோ ஹுயிலோ அப்படிங்கிற பிளேஸில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எல்லாருமே இந்த ஃபேமஸ் ஹாலிவுட் திரைப்படமான லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த படத்தில் காட்டுற பிளேசஸில் நீங்கள் உண்மையிலே இருந்தீங்க அப்படின்னா என்ன மனநிலைமை இருக்குமோ அந்த மனநிலைமையை இந்த ஹோட்டல் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா காடுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு மலை மாதிரி தான் இந்த ஹோட்டல் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய தொங்கு பாலங்களை வடிவமைச்சிருக்காங்க. அந்த தொங்கு பாலங்கள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போகவே முடியும். இந்த ஹோட்டல் முழுக்க முழுக்க பொருட்களால் வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலோட உச்சியிலிருந்து தரைப்பகுதி நோக்கி ஒரு நீர்வீழ்ச்சி வர்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. காடுகளுக்கு நடுவில் இருக்கிற இயற்கையோட இயற்கையை அமைஞ்ச இந்த ஹோட்டலை வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இது ஒரு மலை அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இயற்கையோட இயற்கையாக ஒன்றி காணப்படுது. இந்த ஹோட்டலில் ஒரு நாள் நீங்கள் ரூம் எடுத்து தங்குறதுக்கு மட்டும் $215 செலவாகுமா? அதாவது இந்தியன் ரூபாய் படி பார்த்தீங்கன்னா 16000 ரூபா செலவாகும். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா டூரிஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் லைஃப்பில் த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹோட்டல் செம்ம ட்ரீட்டாக தான் இருக்கும்.
நம்பர் ஃபைவ் ஸ்வீடனில் இருக்கிற ட்ரீ ஹோட்டல். நம்ம எல்லாமே வந்து சைல்டுஹுட்டில் மரத்து மேலே வீடு கட்டி அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம். அந்த ஆசை இப்போ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஸ்வீடனில் இருக்கிற நார்த் சைடு போனீங்க அப்படின்னா அந்த ஆசையை உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். அதாவது ஸ்வீடனோட நார்த் சைடில் ஹரடா அப்படிங்கிற ஒரு அமைதியான ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. மரத்துக்கு மேலே 6 மீட்டர் உயரத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஹோட்டல் வந்து பல்வேறு கட்டிட கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹோட்டலில் இருக்கிற அறைகளுக்கு மிரர் கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஹோட்டலுக்கு அறைகள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கண்ணாடியால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படி வடிவமைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஹோட்டலுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே இருக்கிற இயற்கையில் வந்து நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைச்சிருக்காங்களாம். இந்த ஹோட்டலில் இருக்கிற ரூமில் வந்து நீங்கள் தங்குறதுக்கு ரூமோட ஃபெசிலிட்டிஸை பொறுத்து 50-550 அமெரிக்க டாலர் வரைக்கும் செலவாகுமா, அதாவது இந்தியன் ரூபி படி பார்த்திங்கன்னா 3700-41,000 வரைக்கும் செலவாகுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குரிய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அடிஷனல் பேப்பர் யூடியூப் சேனலில் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருண். டாடா, பை பை.